எழுத்தாளர் வண்ணதாசன் அவர்களின் சிறுகதைகள். வாசிப்பவர் மனோபாரதி விக்னேஸ்வர். கல்பனா ஸ்டுடியோவில் ஒரு ஃபோட்டோ. பிரம்மநாயகம்தான் ஃபோனில் கூப்பிட்டான், அகஸ்தியர் பெட்டி வரைக்கும் ஒரு லோடு இருக்கு, வர வியாழக்கிழமை போகணும். சந்திப்பிள்ளையார் முக்கில் வந்து ஏறிக்கிடுதியா? கரெக்டாக 8 மணிக்கு வந்து நில்லு, லேட்டாக கேட்டால் ஆயிடக்கூடாது என்றான். பெருமவிடம் பேச்சுவாக்கில் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அம்பாசமுத்தருக்கு ஏதாவது லோடு அடித்தால் என்னிடம் ஒரு வார்த்தை சொல்லுடே என்று சொல்லும்போது அவன் வலுதூர் பிள்ளை நூல்கடை முன்னால் நின்றான். தனப்பேரின்பம் லாரி பக்கம் இருந்து பிரமுதான் என்னை கூப்பிட்டான். கட்டுக்கட்டாக நூல் இறங்கி போய்க் கொண்டிருந்தது. நான் லாலா கடையில் நின்று கொண்டு இருந்தேன். நம்மையார் பெயரை சொல்லி இந்த நேரத்தில் கூப்பிடப் போகிறார்கள் என்று காரச்சேவுக்கும் பக்கோடாவுக்கும் காசு கொடுத்துவிட்டு, வரட்டுமா முதலாளி, பார்ப்போம் என்று நகர்கையில் கைலாசம் என்று மறுபடி தெளிவாக என் பெயரை சொல்வது கேட்டது. சண்முகா ஒளிப்பெருக்கி முதலாளி பையனை தெரியும், அவராக இருக்குமோ என்று மேலே பார்த்தால் இவன் பிரம்மநாயகம், சரியான செவிட்டு மட்ட. எத்தனை மட்டம் கூப்பிட்டாச்சு, நான் நிற்கிற திசையை தவிர மற்ற எல்லா திசையும் பார்க்கையே தவிர என்ன பார்க்க மாட்டேங்கிய மாப்பிள்ள என்று பிரம்மு வந்து என் முதுகில் ஒரு அடியடித்தான். முதுகில் அடிக்காமல் பிரம்முவால் பேச்சை ஆரம்பிக்கவே முடியாது. இது நகைக்கடைக்காரர் வீடு இல்லை? நான் பிரம்முவிடம் கேட்டேன். பழுப்பு நிறத்தில் பேல் பேலாக இறங்கிக் கொண்டிருக்கும் நூல் வாசனை நன்றாக இருந்தது. அதை சொல்லாமல் இருக்க முடியவில்லை. நூல் வாசனை நல்லா இருக்கு என்று பிரம்முவிடம் சொன்னேன். அவன் அதை கவனிக்கவில்லை. ஓரளவுல எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு, கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கடல் கரைக்கு வந்துடுது, கரை கடலுக்குள்ள போயிருது என்று சொல்லிவிட்டு பிரம்மு அந்த வீட்டு முகப்புச் சுவரின் நெற்றியையே பார்த்தான். எம்மன்னம் என்ற அந்த பெயர் எப்போதோ அடித்த நீலச்சாயத்துடன் அப்படியே இருந்தது. எம்என்னம் சீலிருந்தால் ஒரு காலத்தில் நகைக்கடை பஜாரில் அப்படி ஒரு பெயர். சினிமா ஸ்லைடு போடும்போது கூட மக்களின் நம்பிக்கைக்கு உரியது எம்என்னம் சீல், மாற்றுக்குறையாத தங்கத்திற்கு என்றென்றும் மாறாத உத்தரவாதம் எம்என்னம் சீல் என்று ராகம் போட்டு வாசிப்பார்கள். ஓவல் வடிவத்தில் TM சவுந்தரராஜன் மாதிரி ஒருத்தர் கும்பிட்டு கொண்டு இருப்பார் படத்தில். நகைக்கடை நூல் கடையாகிட்டது. அடுத்த வீடு தெரியுதா? அரிகுளம் பண்ணையார் வீடு. மேற்படி புள்ளிக்காரிய ஞாபகம் இருக்கா? மேற்படி என்று சொல்லும்போது கண்ணை சிமிட்டினான். நெஞ்சு மட்டத்திற்கு கையிருந்தது. அவளுக்கு எழுதி வச்சது பண்ணையாரும் சரி அவளையும் சரி, அட்ரஸையே காணோம். வடக்கத்தி சேட்டு வாங்கிட்டான், தேரடியில் பிளாஸ்டிக் சாமான் கடை போட்டிருக்கான்ல அவன்தான் என்று பிரமு சிரித்தான். ஒரு காலத்தில் இப்போது பிரமு குறிப்பிட்ட 3 வீட்டு பெண்களை பற்றியும் பிரமு என்னிடம் அப்படி பேசியிருக்கிறான். நகைக்கடைக்காரர் மகள் அவனுடன் இருந்து எலிமெண்ட்ரி பாடசாலையில் படித்ததாகவும், அந்த பிள்ளையே எனக்கு ரொம்ப பிடிக்கும், பெரிய லட்சணம்லாம் கிடையாது, ஆள் இம்பிட்டு போல நறுங்கி போய் தான் இருக்கும், ஆனால் அதுக்கிட்ட என்னமோ இருந்துச்சு, என்னன்னு சொல்ல தெரியல என்பான். சேட் வீட்டில் ஏறி குதிச்சு அந்த வெள்ளை பாச்சாவை ஒரு நாள் அம்பாசிடரில் தூக்கிட்டு போகாட்டா நான் பிரம இல்லை என்று சொல்லும்போது பிரமநாயகம் அப்போது டாக்ஸி ஓட்டிக்கொண்டிருந்தான். அரியகுளம் பண்ணையார் வர போக இருந்த அந்த வீட்டு பெண் அதிகமாக வெளியே கூட வருவதில்லை. பிரமநாயகம் அவளை எங்கே பார்த்தானோ தெரியவில்லை. அந்த பெண் மேல் அவ்வளவு பெரிய ஈடுபாடு அவனுக்கு எப்படி இருப்பா தெரியுமா என்பான். என்னமோ உலகத்தில் இல்லாத ஜாமான் அவகிட்ட இருக்கிற மாதிரியில் அலட்டிக்கிடுதா என்பான். இன்னும் ஒருபடி கூடுதலாக, எங்கேயாவது கண்ணில் படாமலா போவா, அப்போ என்ன வச்சுக்கிறதா நினப்புன்னு கேட்டு அப்படியே வந்துடுறேன் என்று சொல்லும்போது உச்சபோகத்தில் இருக்கிற மாதிரி அவன் முகம் இருக்கும். இப்படி இத்தனை பேரை எத்தனை முறை விழுகிறதையும் இழந்திருக்கிறதையும் நாம் பார்த்திருப்போம், இனிமேயும் பார்க்க போகிறோம் பிரம்மநாயகம் சொல்லிவிட்டு, அப்புறமாப்பிள என்று மறுபடியும் தோளில் கையை வைத்தான். நான் பெருமவியே பார்த்தேன். நெற்றியில் திருநீரையிட்டு 50 பைசா அகலத்திற்கு குங்குமம் புருவமத்தியில் வைத்திருந்தான். பிரம்மு சிவப்பழமா இருக்கேயப்பா என்று சிரித்தேன். பட்டை போட்டா சிவப்பழமா மாப்பிள, சிவப்பழம் எல்லாம் இல்லை, ஆனால் பழம் எவ்வளவோ பழுத்தாச்சு கனிஞ்சாச்சு. நாட்டுப்பழம்னா தாரில் இருந்து பிஞ்சு இழுக்கணும், கோழிக்கோடுனா காம்பில் இருந்து தானாக கலண்டு வந்துடும், அது பெட்டிக்கரக்காரன் கையில் இல்லை. பழம் எப்படின்னு தொங்குற தாரை பார்த்துக்கிட்டே வாங்க வருவாம்ல, அவனை பொறுத்தது அது. ஓடுதது லாரியில், ஆனால் பேச்சு பூராவும் பெட்டிக்கடைக்காரன் மாதிரி. நான் இதை சொல்லும்போது பாதையிலேயே பிரம ஆரம்பித்தான். உனக்கு ராமையா தெரியுமா? செவத்தராமையா இல்லை, கருத்தராமையா. அவன் படித்து நல்லா முன்னிலைக்கு வந்துட்டான், கால் மேலே கால் போட்டுக்கிட்டு மெட்ராஸில் உட்கார்ந்த இடத்துல சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன அவன் எங்கே எங்கன்னு பார்த்தாலும் இது என்னடா செத்த பிழப்பீங்க, பேசாமல் ஊரில் வந்து ஒரு பொட்டி கடை வச்சுருந்தா கூட நல்லா இருந்திருக்கும், கோயில் வாசலில் ஒரு சௌரி, குங்குமம் கடை போட்டால் கூட போதாதா, நிம்மதியாக இருந்துடலாம்.
இப்படி சொல்லும்போது என் காலில் போட்டிருக்கிற கட்டை பிரம்மு பார்த்தான். என்னை எறியாமல் இடதுகாலின் மேல் உட்கார்கிற ஈயை வலதுகாலை மடக்கி விரட்டியது அவனை அங்கே பார்க்க வைத்திருக்கும். ஈயா அல்லது பழைய வேட்டியை கிழித்து போட்டிருக்கிற துணிக்கட்டில் நீளமாக தொங்கிக் கொண்டிருந்த நூல் படுகிற கூச்சமா தெரியவில்லை. கால்முடியில் படுவது ஈ உட்கார்ற மாதிரி தான் இருந்தது. இன்னும் பொண்ணு சரியா வரமாட்டேங்குது போல. பெருமா அப்படி சட்டென்று கீழே உட்கார்ந்து என் இடதுகாலை தொட்டு பார்ப்பான் என்று எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் அப்படி தொட்டு பார்த்தது பிடித்திருந்தது. பெருமு கால்பாதத்தின் மேல் பகுதியை ஒரு விரலால் அமுக்கி பார்த்தான். நல்ல வீக்கம் இருக்கே என்று சொல்லியபடி எழுந்தான். வலி இருக்கோ என்று கேட்டவன், உனக்கு இது வேண்டாம், என்ன மாதிரி கூட்டாளி எவனாவது வரப்போற இடம் இது, செய்யாத சேட்டை இல்லை. நீ தவ கூட இன்னைக்கு இவ கூடன்னு தெரிஞ்சு பாதி தெரியாம பாதின்னு எல்லா தப்பும் பண்ணியாச்சு. நீ அப்ராணி, உனக்கு எதுக்கு எதுக்குன்னு தெரியல கைலாசம். பெருமுவுக்கு குரல் கம்மியது. வெற்றிலை போட்டிருந்த நாக்கால் பொய்யாக துளாவி இல்லாத பாக்கை துப்புவது போல வாறுகால் பக்கம் போனான். அதிரெதிர இரண்டு நாசியையும் சிந்திவிட்டு வந்தான். அவனுக்கே கண் கலங்கியது. தேவையில்லாதது போல பட்டிருக்கும் போல. பெரும் சிரித்து கொண்டே பேச்சை மாற்றினான். எனக்கும் வேறு ஏதாவது பேச வேண்டும் போல் இருந்தது. பக்கடா சாப்பிடுதியா பெருமு என்று கேட்டேன். பெருமுவிடம் சிரிப்பு அப்படியே இருந்தது. முன்னை விட அழகாக இருப்பது போல கூட தோன்றியது. வயசாக வயசாக மைனர் மாதிரியே இருக்கியப்பா என்றேன். மைனர்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இப்போ யார்கிட்ட காலை காட்டிக்கிட்டு இருக்க? உன்னால் மச்சுப்படி ஏற முடியுமா? வெயில் பிள்ளான்னாச்சு பையன்கிட்ட எதுக்கும் காட்டிடுவோமா? என்ன கள்ளத்தனம் பண்ணியிருக்கான் கைலாசம், யார் மைனர்னு எனக்கும் தெரிஞ்சு போகும்ல என்று சிரித்தான். நூல்கடையின் கணக்கு பிள்ளை எல்லாவற்றையும் இறக்கி ஆயாற்றா என்று பார்த்துவிட்டு பெருமவை பார்த்து நல்லா இருக்கியாடே என்று கேட்டுவிட்டு உள்ளே போனார். கோவணம் பாய்ச்சி அதன் மேல் வேட்டி கட்டியிருப்பார் போல இருக்கிறது. நடுஇடுப்பில் முடிச்சு தெரிந்தது. சித்த நெல்லு கைலாசம், சிட்டையில் கையெழுத்து வாங்கிட்டு வந்துருதேன் என்று பிரமுவும் அவர் பின்னால் போனான். நூல்கட்டுகளை இறக்கி வைத்து விட்டு வந்த லோட்மேனங்களில் இருவர் வெளியே வந்து பீடியை பற்ற வைத்தார்கள். இவ்வளவு நேரம் நான் பிரமுவுடன் பேசிக் கொண்டிருந்ததை பார்த்திருப்பார்கள் போல. எனக்கு ஏதோ மரியாதை கொடுக்கிற மாதிரி என்னை பார்த்து சிரித்துவிட்டு என் முன்னால் புகைக்காமல் விலகி அந்த அரியகுளம் பண்ணையார் வீட்டு பக்கம் போனார்கள். நூல்கடைக்கும் அந்த வீட்டுக்கும் இடையிலிருந்த சாக்கடையின் மேல் பணங்கட்டைகளால் ஒன்றோடு ஒன்றாக தைத்து மூடி போட்டிருந்த இடத்தில் நின்று புகைக்க ஆரம்பித்தவர்களிடம் ஏதாவது நான் சொல்ல வேண்டும் போல இருந்தது. கீழே சாக்கடை பார்த்து என்று சொன்னேன். இவ்வளவு சொல்ல முடிந்தது குறித்து எனக்கும் இப்படி நான் சொன்னது அவர்களுக்கும் போதுமானதாக இருந்தது. இப்போது சேட் வாங்கிவிட்டதாக பெருமு சொன்ன பண்ணையார் வீட்டையே பார்த்தேன். வாஸ்தவம்தான், அந்த பெண் அப்படித்தான் இருப்பாள். பெருமு எல்லாவற்றையும் வாய்விட்டு சொல்லிவிடுகிறான். எனக்கு முடியவில்லை. ஆனால் அந்த வீட்டுத் திரையை விலக்கிவிட்டு இப்போது அவள் என்னை வந்து பார்க்க மாட்டாளா என்றுதான் இருந்தது. நானும் பிரமும் பார்க்க அவளுக்கு அப்போதே 40 வயது பக்கம் இருக்கும். உயரம் கம்மிதான். ஆனால் முன்னாலும் பின்னாலும் அப்படி திருப்பி திருப்பி பார்க்க வைக்கிறதுக்கு பெயர் அழகா? ஒரு தடவை பார்த்தால் 2 தடவை பார்க்காமல் அப்படியே திகைக்கு வைத்து விட வேண்டும். அதுதான் அழகு. ஒரு தடவை வாகையடி முக்கில் தேர் திரும்புகிறது. அந்த வீட்டு தட்டோடியில் ஒரு மாம்பழக்கலர் பட்டுச்சேலையை கட்டிக்கொண்டு அவள் நின்றாள். திருவிழா கூட்டத்தில் பாதிப்பேர் தேரையும் பாதிப்பேர் அவளையும் தான் பார்த்திருக்க வேண்டும். யார் அந்த பக்கம் பார்த்து எச்சில் மாங்கொட்டையை வீசினார்கள் என்று தெரியவில்லை. பார்க்கிற எல்லோரையும் ஏதாவது இப்படி செய்ய தூண்டிவிடுகிற மாதிரித்தான் அவள் பார்த்து வைத்து கொண்டிருந்தாள். அங்கேதான் இந்த ஊர் பெண் பிள்ளைகளுக்கும் அவளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அப்படி இருந்ததை ஏதோ பாராட்டு நடத்தியது மாதிரி ஒரு சிரிப்பு சிரித்தாள். சிரித்தபடியே திரும்பி மச்சுக்குள் போய்விட்டாள். போகும்போது பின்பக்கம் ஏதோ பட்டுச்சேலையில் தூசியிருப்பது மாதிரி ஒரு தடவல் வேறு. நான் மேலே பார்த்து கொண்டிருக்கையில் பிரம்மநாயகம் வந்தான். என்ன சேட்டை எத்தனை மணிக்கு நாற்காலி வாங்கி அடுக்கியிருக்கான்னு இங்கே இங்கே கணக்கு பார்த்துட்டு இருக்கியா? ஜவுளிக்கடை கணக்கு பிள்ளை புத்தி போகாதுல்ல. கடையை போட்டு சாவியை கொடுத்தோமா, வடக்கிறத வீதியோட கழுதியை அங்கனையே விட்டுட்டு வந்தோமான்னு இராம உன் கூடவே சுந்தரத்தான் முடுக்கு வர அதை கூட்டிக்கிட்டு போவியோ? பெருமை கேட்டான். நான் சாதாரணமாகவே அதை எடுத்துக்கொண்டேன். நான் ஏதாவது தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று அவசரமாக காரச்சேவையாருக்கு பேத்தியாளுக்கா என்று சகஜப்படுத்தினான். எந்த சிறு இடைவெளியிலும் நான் பதிலுக்காக யோசனையில் தடுக்கி நின்று விடக்கூடாது என்பதற்காக, வடிவு எப்படி இருக்கா? இப்பவும் தையலெல்லாம் தைச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காளா? கெட்டிக்கார பிள்ளையல்லது என்று என் மருமகளை சிலாகித்தான். சுடுசோரோ தண்ணி ஊத்துனதோ, பொம்பளையால் இல்லாத நமக்கு தட்டில் போட்டு 2 உப்புக்கல்லும் ஊறுகாயும் கண்ணில் காட்டி சாப்பிட சொல்லுதுக்கு இந்த காலத்தில் ஒரு மனசு வேணும்ல? இதை சொல்லும்போது எனக்கு தொண்டை கம்மி மரகதம் ஞாபகம் வந்துவிட்டது. சரி கைலாசம், சரி என்று சொன்னவன் மினிலாரியின் விழாவிலிருந்த தூசியில் வடிவு என்று எழுதி உடனே அதை அழித்துவிட்டு
முன்விரல்களில் அப்பியிருந்த தூசியையே பார்த்து கொண்டு சொன்னான். உனக்காவது இருந்தா போனால்னு சொல்லுக்கிறதுக்கு 2 வருஷம் முன்னால் வருத்தி ஒருத்தி இருந்தா. எனக்கு அப்படியா? கிளப்பு கடை செட்டியார் மகன் இப்படி ஊர் ஊரா ஏறி லோடு பழுவானேன்னு எங்கள் அம்மா கண்டிருப்பாளா? உன்கிட்ட இன்னைக்கு சொல்லுதான் மாப்பிள்ள, டெல்லி பாம்பேன்னு கூட அசராம போயிட்டு வந்துடுவேன். இங்கனைக்கு உள்ளே இருக்கிற கங்கை கொண்டான தாண்டும் போது நேற்று வரைக்கும் படபடன்தான் வருது. பெரும் அழுத்தியதில் என் தோள்பட்டை வலித்தது. இதையோ தேடுவது போல எங்களை சுற்றி அப்படியே பார்த்து விட்டு அது அகப்படாதது போல மறுபடி ரோட்டுக்கு எதிரே கையை உயர்த்தி நீட்டினான். தா இது தாப்பில் இருக்கிற கல்பனா ஸ்டுடியோவில் மாப்பிளையும் பொண்ணுமா ரெண்டு பேரா நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டதுக்கு துப்பில்லாமல் போச்சு எனக்கு என்றான். அவன் காட்டின திசை பூராவும் பிரம்மநாயகமும் பக்கத்தில் முகமே இல்லாத ஒரு அருவமான பெண்ணுமாக சட்டமிடப்பட்ட படங்கள் ஆயிரம் ஆயிரமாக அந்தரத்தில் தொங்கின. பிரம்மவுக்கு கங்கை கொண்டானில் பெண் பார்த்திருந்தார்கள். கல்யாணம் அங்கே வைத்துதான். வீட்டில் விளக்குக்கு முன்னால் வைத்து தாலி கட்டுவதாக ஏற்பாடு. மாப்பிள்ளை அழைப்பு எல்லாம் லயன் கம்பெனி பஸ்ஸில் முடிந்துவிட்டது. பெண்ணுடைய சொந்தக்காரர் ஒருத்தருடைய வீட்டில் பிரம்மநாயகத்தையும் என்னையும் தங்க வைத்திருந்தார்கள். இரண்டு பேரும் பள்ளிக்கூட வாத்தியார்கள். அந்த டீச்சர் ரொம்ப பிரியமாக இருந்தார்கள். பிரம்மநாயகத்தை விட என்னிடமே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள். அதே தெருவில் இன்னும் ஒரு கல்யாண வீடு போல. வெளியே கதை எழுது, தொட்டால் பூமலரும் நீல நயனங்களில் என்று ஒரே எம்ஜிஆர் பாட்டாக போட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த டீச்சர் ஒவ்வொரு பாட்டு போட போட அவர்களுக்கு மட்டும் வெளியே கேட்கும்படி வீட்டுக்குள் பாடிக்கொண்டே நடனமாடினார்கள். கல்யாண வீட்டுக்கு வாங்கின 2-3 கதலிப்பழ குலை முலையில் இருந்தது. இலைக்கட்டு வாசனை அடித்தது இருட்டுக்குள். அதுவரை எல்லாம் சரி. அதே டீச்சர் தான் பெரிய ஈய இட்லி கொப்பரையில் இட்லி வந்து தட்டி கொண்டிருந்த ஒரு ஓலை தடுப்பு பக்கம் என்னை அழைத்து போய் அதை சொன்னார்கள். பிரம்மவுக்கு பார்த்திருந்த பெண் காணாமல் போயிருந்ததை எல்லா இடத்திலும் ஒன்றும் பாக்கி இல்லாமல் தேடி பார்த்தாச்சு என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். தகராறு எதுவும் இல்லாமல் நீதானியா பார்த்துக்கிடணும், உன் கையை பிடிச்சு கேட்டுக்குதேன் என்று கெஞ்சினார்கள். பிரம்மவிடம் விஷயத்தை சொன்னேன். கொஞ்ச நேரம் அப்படியே இருந்தான். சரிதான் மாப்பிள என்று மட்டும் சொன்னான். எதற்கப்படி சொன்னான் என்று தெரியவில்லை. துக்கத்தை எப்படி சரிதான் என்று ஏற்றுக்கொள்ள முடிகிறது? துக்கத்திற்கான ஆறுதலையும் அவன் அப்படியேதான் சொல்கிறவனாக இருக்கிறான். கொஞ்ச நேரத்திற்கு முன் சரி கைலாசம் சரி என்று என்னிடம் அவன் சொன்னது ஆறுதல் அல்லாமல் வேறென்ன? நான் அவன் வார்த்தைகளை அவனிடமே சொல்ல வேண்டும் என்று திட்டம் எல்லாம் இடவில்லை. ஆனால் என்ன எரியாமல் அப்படித்தான் வந்தது. சரி பிரமு இருக்கட்டும் சரி என்று சொன்னேன். இந்த இடத்தில் அவன் முகத்தை பார்த்து சொல்ல முடியவில்லை. ஒப்பிடுவது போல அவனுடைய கால் விரல்களையும் என்னுடைய கால் விரல்களையும் பார்த்து கொண்டிருந்தேன். இன்னும் முகமற்ற பெண்ணுடன் அந்தரத்தில் பிரமுவின் போட்டோ மிதப்பது போலவே இருந்தது. இறகு உதிர்வது போல் எங்கள் காலை சுற்றி அதில் ஒன்றிரண்டு விழக்கூடும் என்று கூட நினைத்து கொண்டு நிஜமாகவே சிறிது நகர்ந்ததில் என் கால்கட்டின் வெள்ளைக்குள் முள்குத்தினது போல லேசாக வலித்தது. கால் புண்ணின் ஞாபகம் வந்தது. ஒன்று செய்வியா பிரமு என்று ஆரம்பித்தேன். லேத் பற்ற வச்சிருக்கிற பெரிய சாமியை பார்த்ததையும் நம்முடன் படித்த கோவிந்தன் பையன். கோவிந்தன் யாரு என்று பிரமு கேட்டு அவனுக்கு விபரம் சொல்ல வேண்டியிருந்தது. இப்போது அம்பாசமுத்திரம் ஆஸ்பத்திரியில் டாக்டராயிருப்பதாகவும் யார் போனாலும் நல்லபடியாக பார்த்து அனுப்புறதாகவும் பெரியசாமியின் வீட்டுக்காரிக்கு காட்டினதிலிருந்து இப்போ வல்லிசா குணமாகிட்டதுன்னு வேணும்னா நானும் போய் பார்க்கறது நல்லதுன்னு சொன்னதா சொன்னாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இப்போ ட்ரெயின் ஓடலல்ல அதுக்கு? பிரமு மறுபடியும் என்னை கேட்டான். நீ அந்த பக்கம் ஜோலியாக போனனா உன் கூட போயிட்டு லாரியில் உன் கூடவே வந்துடலாம்னு தோணுச்சு. அது வரைக்கும் காலை இப்படியே ஏறிக்கி வச்சுக்கிட்டு இருக்க போறியா? பெருமை என் காலை பார்த்தான். அவன் பார்வையே ஒரு மாதிரி ஈ பறந்து பறந்து உட்கார்கிற மாதிரி இருந்தது. பூக்கடை பக்கம் இறக்கி விடுதேன். கோர்ட்டு தாலுகா ஆஃபீஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஆஸ்பத்திரியும் அங்கனக்குள்ள தான் இருக்கும். விசாரிச்சா தெரியும். டாக்டர்கிட்ட காண்பிச்சு என்ன ஏதுன்னு விபரம் கேட்டுக்கோ. மறுபடியும் எப்போ கொண்டாந்து காட்டணும் இல்லை நம்ம ஹை கிரவுண்ட் ஆஸ்பத்திரியிலேயே சொல்லி மருந்து வாங்கிக்கிட முடியுமான்னு வாய் திறந்து கேளு. இதையெல்லாம் கேட்க நான் கூட வரணும்னாலும் சொல்லு. என்னை இறக்கிவிட வண்டியை ஒரு பக்கமாக ஒதுக்கும் போது சங்கு ஊதுகிற சத்தம் கேட்டது. தீச்சட்டியும் ஈரவேட்டியுமாக 2-3 பேர் முன்னால் போக சிவப்பு பட்டு போர்த்தின பாடை கடந்து போனது. நடந்து போகிறவர்கள் பக்கவாட்டில் சைக்கிளை தள்ளினபடி பேசிக்கொண்டு செல்பவர்களுடன் ஒரு 10-20 நிமிடங்கள் அந்த பாதையே முற்றிலும் வேறு விதமாக மாறிவிட்ட ஒரு நகர்வை அடைந்திருந்தது. பெரும ஓரமாக நின்று செருப்பை கலற்றி கைலியை தளர்த்துவிட்டு கைகளை பூட்டியபடி கிட்டத்தட்ட கடைசியால் போய் முடிகிறவரை ஒரு சொல் கூட பேசாமல் கும்பிட்டான். தலையில் துண்டை வெயிலுக்கு மடித்து போட்டு காலை சுழற்றி இடது தொடையில் கை ஊன்றி தாங்கி தாங்கி போகிற ஒருத்தரை பார்த்ததும் கையை நெஞ்சோடு பொத்தி
அவரை பாராட்டுகிறதாக அப்படியே நின்றான். எனக்கென்னவோ பள்ளத்துக்குள் இறங்குகிற மலை தண்ணீர் மாதிரி அத்தனை பேரும் ஒரு சரிவுக்குள் பாய்ந்து அப்படியே காணாமல் போய்விட்டதாக தோன்றியது. அப்போ நான் வரட்டுமா? எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் 12:30 ஜோலி முடிஞ்சிடும். உனக்கும் சீக்கிரம் முடிஞ்சதுன்னா நீ ரெகுவிலாஸ் பக்கம் நில்லு, எனக்கு முடிஞ்சதுன்னா நான் வந்து நிற்கேன், சரியா? என்று வண்டியை எடுத்தான். ஒடுக்கமான அந்த பஜாரில் நான் இதுவரை முன்பக்கம் உட்கார்ந்து வந்த வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதாகி மறையத் துவங்குவது பிடித்திருந்தது. யாராவது சுமைகாரர்களாக இருக்க வேண்டும். கமலா ஸ்டோர்ஸ் பக்கம் வரை லாரி பின்னாலேயே ஓடித்தொத்தி கொண்டார்கள். கொஞ்சம் வேகம் குறைத்து அவர்கள் ஏறிக்கொண்டதை அங்கீகரித்து பிரமு நகர்கிற சமயம் எதிரே வருகிற பாபநாசம் வண்டி வைத்த விரலை எடுக்காமல் ஹாரன் அடித்தது. பூக்கடைமுக்கு வாழைப்பழ மண்டி பக்கம் வந்துவிடும் என்று சாய வேட்டி கட்டின ஒருத்தர் நீண்ட கம்பினால் தரையை தட்டி கொண்டிருக்க 7-8 எண்ணிக்கை உள்ள அந்த குரங்கு குடும்பம் ஒவ்வொரு கடையாக தாண்டி சர்வோதயா கடைக்கு மேல் உட்கார்ந்திருந்த போது அதற்கடித்த மெடிக்கல் ஸ்டோர் பையன் வெளியே வந்து ரோட்டுக்கு நடுவில் நின்று மேலே பார்த்து கையை வீசி விரட்டினான். எதிர்த்த கடை முதலாளி சத்தம் கொடுத்தார். ஏ முருகேசா, பார்த்துட, எல்லாரும் உங்கள் முதலாளிக்கு வெந்துக்க, அவங்கள எப்படி விரட்ட போச்சுன்னு உன் சீட்டை கழிச்சிட போறாரு, பார்த்துக்க, சொல்லிட்டேன் என்று சொல்லும்போது நான் இங்கிருந்தே அதை கேட்டு சிரித்து கொண்டேன். அந்த மருந்துக்கடை முதலாளி நான்தான் என்று கூட தோன்றியது. என்ன வகை என்று தெரியாமல் ஒரு வகை சந்தோஷம் வந்து சேர்ந்திருந்தது. இன்று இவ்வளவு தூரம் புறப்பட்டு வந்து பார்த்தால் அந்த டாக்டர் வராதது, என் காலை காட்டாதது என்பதெல்லாம் ஒரு பெரிய ஏமாற்றமாகவே தெரியாத அளவுக்கு தரையில் அசைகிற நிழலை பார்ப்பது மாதிரி இருந்தது. இந்த காலோடு எவ்வளவு தூரமும் நடக்க முடியும் என்று தோன்றியது. ஊரில் தினசரி 4 வீதியிலும் கிட்டத்தட்ட நடக்கிறவன் இங்கே நடக்க மாட்டேனா என்ன? சத்தப்பாடைக்கு தெரு முழுவதும் வீசிக்கொண்டு போயிருக்கும் பூவை அடையாளமாக வைத்து கூடவே போனால் கூட மேலப்பாளையம் தெருவுக்கு போய்விடலாம். மேலப்பாளையம் தெருவில் தான் மரகதத்தின் அக்கா இருக்கிறாள். செண்பகதக்காவே மரகதம் செம்பாக்கா என்று தான் சொல்வாள். செம்பாக்கா என்றால் அவளுக்கு உயிர். மரகதத்தின் ஆட்டத்து வசத்திற்கு அப்புறம் செம்பாவை பார்க்கவே இல்லை. செம்பாவுக்கு ஆண்பிள்ளை மாதிரி குரல். அந்த குரலை எதனாலோ எனக்கு பிடித்திருந்தது. அதை கேட்டால் மரகதத்தை கட்டின புதலில் விறுவிறுவென்று விஷம் ஏறினது மாதிரி கூட இருந்ததுண்டு. கடையில் பச்சை எழுதி வருசக்கழிவில் கனகாம்பர கலரில் ஒரு பட்டுச்சேலை கூட செம்பாவுக்கு எடுத்து கொடுத்திருக்கிறேன். குழந்தன் எடுத்து கொடுத்த என்று அதை கட்டின நேரமெல்லாம் செம்பா எல்லோரிடமும் சொல்வதாக மரகதம் என்னிடம் சொல்வாள். மரகதத்திற்கு எல்லாம் தெரியும், செம்பாவிற்கு எல்லாம் தெரியும். எல்லோருக்கும் எல்லாம் தெரிந்துதான் இருந்தது. செம்பா அதே குச்சி வீட்டில்தான் இருந்தால் 2-3 பேராக காலை நீட்டி சுழுவில் பீடி சுற்றி கொண்டிருந்தார்கள். எஃப்எம் ரேடியோ பாடிக்கொண்டிருந்தது. பக்கத்து வீட்டில் படம் வரைகிறவர்கள் யாரோ இருக்கிறார்கள் போல. பழைய கொண்டையா ராஜு வரைந்த முருகனை பிரதி பண்ணின ஒன்று சுவரில் ஈரமாக சாய்ந்திருந்தது. ஆண்டால் அல்லது மீனாட்சியாக இருக்க வேண்டும். பச்சை நிறத்தில் பாதியாக பிறந்து நின்றவள் தோளில் கிளி அமர்ந்திருந்தது. அண்ணாச்சி இல்லையா என்று சதான் சத்தம் கொடுத்தேன். 2-3 பேருக்கு மத்தியில் இருக்கும்போது செம்பா என்று பெயர் சொல்லி கூப்பிட முடியாதல்லவா? ஒரு நிமிஷம் செம்பாவுக்கு ஒன்றும் ஓடவில்லை. எப்போ வந்தியோ என்று சிரித்தபடி எழுந்தாள். நீட்டிக்கொண்டிருந்த காலை மடக்கி எழுந்திருக்கும் போது என்னை பார்க்கவில்லை. முகம் கீழே பார்க்க இருக்க சத்தம் மட்டும் கேட்டது. பீடியிலை நெடியே இவ்வளவு பக்கத்தில் உணர்ந்ததில்லை. அது தொந்தரவு செய்தது. அண்ணாச்சி இல்லையா என்று மறுபடி கேட்டேன். இல்லாவிட்டால் நல்லது என்கிற மாதிரித்தான் அந்த கேள்வி இருந்தது. அவா 2 ஸ்கூல் வேனில் கண்டக்டராக ஓடுதாக, பெரிய முதலாளி பழக்கம், சும்மா ஒரு ஆள் பேருக்கு இருக்கட்டும்னு போட்டு கொடுத்துருக்கோ, வயசாயிட்டு வருதில்ல. செம்பா இப்போது என்னை பார்க்க ஆரம்பித்திருந்தாள். என்ன, அண்ணாச்சிக்கான விட 2-3 வயசு கூடுதல் இருக்குமா? ஆனால் உங்களுக்கு வயசு தெரியல. செம்பா இப்படி இதை சொல்ல வேண்டும் என்று ரொம்ப நாட்கள் சேகரித்து வைத்திருந்தது போல இருந்தது. அந்த கனகாம்பரக்கலர் சேலையை கட்டியதும் அவிழ்த்ததும் அதை அப்படி சொன்ன நேரத்துக்குள் நிகழ்ந்து முடிந்து விட்டது என்பதே நிஜம். எனக்கு போதும் என்றாகிவிட்டது. புறப்பட ஆரம்பித்தேன். எல்லாரும் நல்லா இருக்காங்களா என்று செம்பா கேட்டாள். வேறொரு ஜோலியாக வந்தேன், எட்டி பார்த்துட்டு போகலாம்னு தோணுச்சு என்று எங்கும் பார்க்க முடியவில்லை. அவளுடைய இடது கை மணிக்கட்டில் துருத்தியிருந்த எலும்பை பார்த்தேன். ஒரே ஒரு எலும்பு துருத்தலில் முழு செம்பாவையும் பார்த்து விட முடிவதாக அந்த நேரம் இருந்தது. அண்ணாச்சிக்கிட்ட சொல்லுங்க என்று செருப்பை மாட்டும்போது, காலில் என்ன கட்டு என்று செம்பா கேட்டாள். சாக்கடையை வலித்து போட்ட கருஞ்சகதியில் ஒரு செத்த பெருசாலி கிடந்தது. அது ஒன்றும் இல்லை என்று சொல்லி நடக்க ஆரம்பித்தேன். செம்பாவை பார்த்ததை சொல்ல வேண்டும். பெருமவை ரொம்ப நேரமாக எதிர்பார்த்தேன்.
வெயில் ஜாஸ்தி. ஒரு கூறு வெள்ளரி பிஞ்சு வாங்கினேன். இன்னும் தரையில் சாக்கு விரித்து வெள்ளரி பிஞ்சு விற்கிற அதே முகத்தை எல்லா ஊர்களிலும் பார்க்க முடிவது எப்படி என்று தெரியவில்லை. ஒரு நன்னாரி சர்பத் குடித்தாயிற்று. இன்னும் வாயில் வந்த எலும்புச்சம்பளக் கொட்டையை துப்பக்கூட இல்லை. வாய்க்குள்ளது வலுவலுவென்று நகர்வது நன்றாக இருந்தது. எதிர்த்த ஹோட்டலில் சாப்பாடு ரெடி என்கிற போர்டை கூரை மாதிரி இரண்டு பக்கமும் பிளந்து வைத்து விட்டு போனார்கள். சாம்பார் வாசனையை நினைத்தால் இப்போது நிச்சயம் சாம்பார் வாசனை அடிக்கும். அவியல் வாசனையை நினைத்தால் அவியல். ரொம்ப நேரமாக வெயிலில் நிற்கையே, யாரையோ எதிர்பார்க்கையோ போல. அவளுக்கு என்ன ஜோலியோ என்ன அர்ஜென்ட்டோ, வார நேரத்துக்கு வரட்டும். சந்த நாள் வேற, முன்ன பெண்ணு ஆகும். பேசாமல் அந்த நடையில் உட்காருங்க. ஏற்கனவே காலில் என்னமோ கெட்டு வேற போட்டிருக்கியேப்பா, எதுக்கு நட்டமாக நின்றுக்கிட்டு இருக்கணும்? வெள்ளரி பிஞ்சு விற்கிற அம்மா தான் சொன்னாள். எனக்கு என்னவோ செம்பாதான் இவ்வளவு தூரம் பின்னாலேயே வந்து சொல்வது போல இருந்தது. சொன்ன மரியாதைக்கு நடை சாத்தியிருந்த அம்மன் கோவில் பட்டியில் கல்லில் உட்கார்ந்தேன். வெயில் அடிச்ச கல் சுடப்போகுது, துண்டுகிண்டு இருந்தால் போட்டுக்கிடலாம். இந்த அம்மா தான் இதையும் சொல்லியது. ஹான் அடிக்கிற சத்தம் கேட்டது. தெரியாதா, தனப்பேரின்பம் லாரிதான். இடது பக்கம் ஓரமாக ஒதுக்கி நின்று கொண்டு மறுபடியும் ஹார்ன் அடித்தான். பெருமு எப்படி ஹார்ன் அடிப்பான் என்பது எனக்கு பிடிபட்டிருந்தது. கைலாசம் என்று டிரைவர் சீட் கதவை திறந்து கூப்பிட்டான். பெரிய லாலா கடையில் கருப்பு கோட்டை கையில் மடித்து போட்டுக்கொண்டு நின்ற வக்கீல் ஒருத்தர் லாரிக்குள் பார்த்து கொண்டே எதையோ வாயில் போட்டார். பெருமு பக்கத்தில் யாரோ உட்கார்ந்திருந்தார்கள். சேலை கட்டி பூ வைத்த ஒருத்தி முன் சீட்டில் லாரியில் இருந்தால் வக்கீல் என்ன போலீஸ்காரர் என்ன அப்படி பார்க்கத்தான் செய்வார்கள். ரோட்டை கிராஸ் பண்ணி வாமாப்ள, பெருமு சந்தோஷமாக இருந்தான். அந்த மனுஷி முகமும் அப்படித்தான் இருந்தது. செம்பா, அந்த வெள்ளரி பிஞ்சு விற்றவள், பெருமு பக்கத்தில் இருக்கிற இவள், எல்லோருமே ஒன்று போல ஒரே ஜாடையில் ஒரே மாதிரி கருணையும் சிரிப்புமாக இருப்பது போல இருந்தது. இது கைலாசம், நம்ம மாப்பிள்ள, உனக்கு அண்ணன் வச்சுக்கோயேன் என்று என்னை பார்த்ததும் அவளிடம் சொல்லி அவளுடைய தோளில் இடது கையால் அடித்தான். உன் தங்கச்சி சந்தவாசல்ல மரச்சீனி கிழங்கு வித்துக்கிட்டு உட்கார்ந்திருந்தா, பார்த்தது தான் தாமசம், ஏறு வண்டியில்ன்னு சொல்லிட்டேன் என்று என்னை பார்த்து சொன்னான். அவள் சிரித்த மாதிரியே நானும் சிரித்தேன். இந்த மாதிரி சமயங்களில் வழக்கமாக நான் சொல்கிற நல்லது என்கிற வார்த்தை வாய்வரை வந்தது. சொல்லவில்லை, எல்லாம் சரியாகவே இருக்கிறது இன்றைக்கு. ஒன்று பண்ணு மாப்பிள்ள, ஒரு பஸ் பிடிச்சி கல்லிடு குறிச்சிக்கு வந்துரு. பஞ்சாயத்து போர்டு இல்லை, ரயில்வே ஸ்டேஷன் ஸ்டாப்புன்னு கேட்டு இறங்கு. இவளை இறக்கி விட்டுட்டு வெயிட் பண்ணுதேன், தப்பாக நினச்சிக்கிடாத மாப்பிள, அப்புறம் விபரம் சொல்லுதேன் என்றான். இதுவரை உரிமை கொண்டிருந்த வண்டி நகர ஆரம்பித்த போதும் அந்த மனசு சிரித்தாள். எனக்கு கும்பிடத் தோன்றியது, கும்பிட்டேன். வண்டி நகர்ந்து பத்தடி முன்னால் போனது. ரஹ்மத் ஹோட்டல் தாண்டி, குமார் பழக்கடை தாண்டி, முருகன் பழமுதிர்ச்சோலை தாண்டி, அம்மையப்பர் கோவில் போகிற முடுக்கு பக்கம் நின்றது. பெருமை இறங்கி என்னை பார்க்க வருவது போலத்தான் இருந்தது. அங்கேயே நில்லு என்பது போல சைகை காட்டினேன். பெருமு நிற்கவில்லை. கோர்ட் பக்கம் செருப்பு தைக்கிறவர், இளநீர் விற்கிறவர், எல்லாவற்றுக்கும் அப்பால் பிளாட்பாரத்தில் கடை போட்டு சின்ன குழந்தைகள் ஜட்டிபனியன் வியாபாரம் செய்கிறவர் பக்கம் நான் போகிற போது பெருமு வளமும் இடமும் பார்த்து ரோட்டின் குறுக்கே இளம் ஓட்டமாக என்னை பார்த்து ஓடி வந்தான். சாம்பாரோ சால்னாவோ ரப்பர் முடிச்சு போட்டு வாங்கி போன ஜவ்வுத்தால் பை ரோட்டில் தவறி விழுந்து வெயிலில் மினுங்கிக் கொண்டிருந்தது. வந்ததும் வராததுமாக பெருமு என் கையை பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். அவன் அப்படி நட்ட நடுவில் தான் அதை சொல்லத் துவங்கி இருக்க முடியும். 16-17 வயசு பையன் கல்லிடு குறைச்சியில் புரோட்டா கடையில் நிற்கானா, அவன் எனக்கு பிறந்தவனா, அவன் சொல்லுதா மாப்பிள்ள என்று மேலும் அழ ஆரம்பித்தான். நான் தூரத்தில் நிற்கிற லாரியை பார்த்தேன். அது ஒரு கலங்கமற்ற ரகசியம் போல முன்னால் நகர்வதற்கு தயாராக அது அதிர்ந்து கொண்டிருந்தது. நான் மெதுவாக பிரமுவை தட்டி கொடுத்தேன். எனக்கு புரிந்தது, இது இப்படித்தான் இருக்கும். எனக்கு வேறு எதையும் பிரமுவிடம் கேட்க தோன்றவில்லை. இப்போது நான் கேட்க வேண்டியது கல்பனா ஸ்டுடியோக்காரரிடம். பிரமவியும் அவளையும் ஒரு ஃபோட்டோ எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் மாட்டேன் என்றா சொல்லப்போகிறார்கள். கதை முழுமை.